நுகர்வோருக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான அனைத்து சாமான்களும் நாங்கள் நல்ல மலிவு விலையில இங்க வழங்குறோம். ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி எல்லாமே ஃப்ரீயா, மெடிக்கல் செலவுல இருந்து படிப்புக்கு தேவையான புக்ஸோ அவங்களுக்கு யூனிஃபார்மோ எல்லாமே அவங்களுக்கு இங்கே கிடைக்கும். வித்யானந்தன் சார் அவர் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் எல்லாரும் யாரு? நாட்டு நடப்பு மாறி போச்சு, ஓட்டு மாட்டு கூடி போச்சு, என்ன வணக்கம் நண்பர்களே, இது ஜூசி விளாக். நான் ஜான்ஸ் ஹென்றி. இந்த அயராத மலையிலும் வந்து நாங்கள் விளாக் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து நிற்கிறோம். உண்மையாக அதில் விஷயம் என்னென்னு கேட்டால், எங்களோட யூசி டீமை வந்து இன்றைக்கு ஒரு இடத்த எங்களை இன்வைட் பண்ணியிருக்கணும். அப்படின்னு கேட்டால் ஒரு டியூஷன் சென்டருக்கு எங்களை கூப்பிட்டுருக்கணும். வந்து தங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து என்டர்டெயின் பண்ணி அந்த தங்களோட பிள்ளைகளை மகிழ்விக்கும்படி எங்களோட டீமை கூப்பிட்டுருக்கணும். அதனால் இப்போ எங்களோட டீம் எல்லாம் இப்போ இங்கே வந்து கொண்டிருக்குது. ஜெஃப்னா யூசி யூடியூப் சேனலுடைய பாடகர்கள் மற்றும் எங்களோட குளப்படி நடிகர்கள் எல்லோரும் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கணும். வந்து இன்றைக்கு ஃபுல்லாக இந்த டியூஷன் சென்டரில் இந்த பிள்ளையோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போயினோம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் இருக்கிற வியாபாரி மூலிகன்ற இடத்துல இருக்கிற டிஜே டியூஷன் சென்டரில் நான் பண்ணிக்கிறேன். இவை வந்து எப்படி என்று கேட்டால், வெறுமனே ஒரு டியூஷன் சென்டர், ஒரு எஜுகேஷன் சென்டர்ன்ட்டு இல்லாமல் நிறைய சேவைகளை செய்கிற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்குது. அப்போ இந்த டியூஷன் சென்டர்ன்ற சேவைகள் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜெஃப்னா யூசி டீம் இன்றைக்கு என்னென்னலாம் ஃபன் பண்ண போகிறோன்றது இன்றைய ஃபுல்லாக எங்கள வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் மக்களே. நாங்கள் சும்மா சாதாரணமாக டியூஷன் சென்டர் நினைச்சு தான் இங்கே வந்த நாங்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்புறம் தெரிஞ்சு மிகப்பெரிய விஷயம் எல்லாம் இங்கே நடந்துகிட்டுருக்கு. எப்படி என்றால், இந்த ஏரியாவில் இருக்கிற ஏழை மாணவர்களை கருத்தில் கொண்டு அவைக்கு தேவையான உணவு, சீருடை, புத்தகங்கள், துவிச்சக்கர வண்டிகள் என்று சொல்லி அவைய தேவைகள் எல்லாத்தையுமே சந்திக்கிற ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இதில் இயங்கி கொண்டிருக்கு. இப்போ யூசி டீம் வந்து இந்த பிள்ளைகளோட இன்றைக்கு ஃபுல்லாக நேரத்தை செலவிட போகிறோம். என்னென்னு கேட்டால், இப்போ எல்லாருமே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், அதனால் எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவை, அதனால் இன்றைக்கு எங்களோட பாட்டுகள் அதேமாதிரி இந்த குளப்படி வீடியோ இன்றைக்கு நடித்து காட்ட போகிறோம். இப்படியான எல்லா விஷயம் இன்றைக்கு நடக்க போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போது வைக்கும் எங்களுக்கு. அண்ணெல்லாம் செட் பண்ணுறீங்களா? ரெண்டு பாடத்தானே நடிக்கிறதுக்காக கொஞ்சம் பின்னுக்கு. இப்போ எங்கட யூடியூப் சேனலில் கனெக்ஷன் முன்னாடி எல்லாரும் வந்து இங்கே சவுண்ட் எல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கணும். எமது சகோதரர் அவர்களுக்கும் டிஜே கல்வியுடைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பார்த்தளவில் இந்த பிள்ளைகளோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியான்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் பார்த்தாவே பயங்கரமாக எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணினோம், என்கரேஜ் பண்ணினோம். பார்த்துக்கணும் தெரியும், கைதாட்டி ஆரம் எல்லாம் போடுற அளவுக்கு அவை எங்களை வந்து யூடியூப் சேனலில் பார்த்து 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 எங்களோட முகங்கள் எல்லாம் அவைக்கு பழகி போயிருக்குது. நல்ல பீடை வாங்க
கேட்டேன் எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றுமே வர என்ன பேர் ஒன்றுமே வராது மண்ணனே பதிலாக்கி போட்டு வீடு வரைய சும்மா திண்ணையில இருக்கிற இருக்கிற மரியாதை எங்களுக்கு இல்ல நாங்க சும்மா படிச்சு போட்டு நான் சும்மா இருந்தா நீங்க உதவி ஜோர் விந்தியா அம்மா டவுட் இல்லாம பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் பெற்றோரும் வந்து வெளியில் வந்துட்டெல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே எவ்வளவு நடக்குது அங்கால சமையல் நடக்குது மதிய சாப்பாடெல்லாம் எங்களுக்காக ஒழுங்கு பண்ணியிருக்கணும் இப்போ இவ்வளவு நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கு ஒரு இன்னொரு ஐடியா இருக்குது என்னென்னு கேட்டால் இந்த பிள்ளைகளை வச்சு எங்களோட ஜெஃப்னா யூசி யூடியூப் சேனலுக்கு ஒரு குளப்படிகள் வீடியோ இவையோட சேர்ந்து நடித்து ஒரு வீடியோ இன்றைக்கு ஷூட் பண்ணுறதா எங்களோட ஐடியா அதுவும் இன்றைக்கு நடக்க தான் போகுது பாருங்க ரெக்கார்டிங் இல்லை நீ என்ன டவுட் கேட்டீங்க குயிக் எக்செல் அடிச்சு கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த டிஜி எஜுகேஷன் சென்டர்ல பார்த்துருப்பீங்க எங்களை ஜெஃப்னா யூசி டீம் வந்து அவையோட நேரத்தை செலவழிச்சு கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜி எஜுகேஷன் சென்டர் வந்து ஃப்ரீயாக இந்த ஊரில் வாழ்கிற மக்களுக்கு அங்கே இருக்கிற மாணவர்களை அழகாக படிப்பிக்கணும் அதை விட இந்த டிஜே மார்க்கெட் என்று சொல்லி ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கணும் எப்படி என்று கேட்டால் என் பேர் வந்து முகுந்தன் நான் இந்த டிஜே குரூப்பில் வந்து ஒரு மேனேஜராக இருக்கிறேன் இதில் நான் முக்கியமாக பார்க்குறது இந்த சூப்பர் மார்க்கெட் இங்கே வந்து மரக்கறியிலேருந்து பல சரக்கு பொருட்கள்லேருந்து ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் மரணிங்களை பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்குது இப்போ அந்த கடையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கடை இதில் எங்களோட கடையில் வந்து ரெண்டு பேர் வேலைக்கு இருக்கிறாங்க ஒரு ஆள் எங்களோட டிஜே எஜுகேஷன் சென்டரில் படித்து ஒரு வெளியான ஒரு பையன் மற்ற இன்னும் ஒரு ஆள் எங்களோட ரிலேட்டிவ்களோட ஒரு ஆளை இந்த கடையில் சம்பளத்துக்கு நாங்கள் வேலைக்கு அமர்த்திருக்கிறோம் நான் வந்து டிஜே எஜுகேஷன் சென்டரில் 10 வருஷமாக படித்தினேன் இப்போ இந்த வருஷம் தான் நான் ஓயில் எழுதிட்டு இருக்கிறேன் இன்னும் ரிசல்ட் சரியில்ல தொழில் முன்னேற்றத்தை இதுக்காக என்னோடய முந்தன் நாண்ட கடையில் வந்து என்னோடய முன்னேற்றத்துக்காக இங்கே வந்து வேலை செய்கிறேன் இந்த கடையை பார்த்தீங்களு சொன்னால் இது வியாபாரி மூலம் வீரபத்திர கோயில் ரோட்டில் 751 அதாவது பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வீதியில் இந்த கடை அமைந்திருக்குது இந்த கடை வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் டிஜி எஜுகேஷன் சென்டர் படிக்கிற பிள்ளையிருந்த தொழில் முன்னேற்றத்துக்காக அனைவருக்குமே இந்த கடை எங்களை விஜயானந்த சார் போட்டு தந்திருக்கிறேன் நுகர்வோருக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான அனைத்து சாமான்களும் நாங்கள் நல்ல மலிவு விற்பனை மலிவு விலையில் விலை குறைச்சி தான் எல்லாருக்கும் நாங்கள் சாமானை இங்கே வழங்குகிறோம் கனடாவில் இருக்கிற வித்யானந்தன் சார் அவர் மூலமாக தான் இந்த உதவி எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அவர் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் டிஜே கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ 4.5 வருஷமாச்சு கல்வி கேட்கிற மாணவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கணும் அந்த வகையில் கல்வி கேட்கணும் அந்த விரும்புகிற மாணவர்கள் வந்து அவர்களுக்கு படிப்புக்கு தேவையான ஒரு வசதிகளை இங்கே செய்து கொடுக்கப்படும் அதாவது இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் சென்டர்ன்னு சொல்லி எல்லாமே ஃப்ரீயாக இங்கே மெடிக்கல் இதில் மெடிக்கல் செலவிலேருந்து அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான புக்ஸோ அவங்களுக்கு யூனிஃபார்மோ ஸ்கூல் யூனிஃபார்மோ எல்லாமே அவங்களுக்கு இங்கே கிடைக்கும் எனது பேர் தவராசா தனியரசி நான் 2 பேரிடமாக இங்கே கற்பிக்கின்றேன் முதல் ஆரம்பத்தில் இருக்கே நான் இங்கே பிள்ளையே கொஞ்சம் அவள் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்தால் வெறியினும் வரமை கொட்டிடும் அவட்ட அம்மா அப்பா கூலி வேலை செய்யுதான் வெறியினும் அப்போ அவைகளுக்கு நாங்கள் டீச்சர்ஸ் அண்ட் இல்லாமல் பேரண்ட்ஸாக இருந்து படிப்பிக்கிறோம் அடுத்த நண்பர்களாக பிள்ளைகளாக இருந்து அவைகளுக்கு அவர்கிட்ட தேவைகளை நிறைவே செய்கிறோம் கற்பிக்கிறத விட அவைகளுக்கு என்னென்ன தேவைகளோ இப்போ எங்களுக்கு அவைகளுங்களை மூலம் தேவைகள் சொன்னால் நாங்கள் நிர்வாகிக்கு சொல்லுவோம் இப்படியான பிள்ளைகள் இந்த சூழலிருந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வந்து படிப்பில் இல்லை இன்னும் மனநிலைமையில இருந்து மாற்றி எடுக்கணுமெண்டு அவங்கள ஒரு விருப்பத்தோட ஆர்வத்தோடு இங்கே வந்து படிப்பிக்கணுமெண்ட ரீதியில் அந்த ஆசிரியர்களுக்கும் வந்து இங்கே படிப்பிக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்க வேணும் நான் டிஏ எஜுகேஷன் சென்டருக்கு தர மும்பாம் வகுப்புலேருந்து வந்து நான் 3 வருஷமாக இங்கே படிக்கின்றேன் எல்லா பாடங்களும் இங்கே நடக்குது பாடசாலையில் நடக்கிற மாதிரி சிலபஸும் இங்கே போகுது ஆனால் ஃப்ரீ டைமும் படிப்பிப்பேன் டீச்சர்ஸ் மேல் இந்த மாணவர்கள பேரண்ட்ஸ் வந்து கூலி வேலைக்கு தான் போகிறது அப்போ சராசரி வருமானங்கள் எல்லாம் சரியான இது
அப்போ இங்கே வந்து போசாக்கான உணவு கிடைக்கி தேவைக்கு மற்ற அவைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இங்கே செய்து கொடுக்கப்படுது. இங்கே உதவி செய்வினம் நிவாரணம் வழங்குவினம் கஷ்டப்பட்ட பிள்ளை நடந்து வர பிள்ளைகளுக்கு துவிச்சக்கர வண்டி வழங்கினேன். எனக்கு தெரிஞ்ச இந்த டிஜே எஜுகேஷன் சென்டர் வந்து உண்மையிலே இந்த கிராமத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நான் சொல்வேன். ஏன்னு கேட்டால் இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இந்த டீச்சர்ஸ் மேரோடையெல்லாம் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவைக்கு எல்லா விதத்துலேயுமே அவைக்கு எல்லா சப்போர்ட்டுமே இந்த டியூஷன் சென்டர் கொடுத்து கொண்டிருக்குது. உண்மையில் இந்த டியூஷன் சென்டரை நடத்துகிற விக்கி அண்ணாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகளை சொல்லணும் இந்த ஊர் மக்கள். இந்த இசையோட சேர்த்து அவர்களை கொண்டு நிறைய போட்டு ஒன்று ஸ்போர்ட்டோட கொடுத்து விடுறாங்க. தம்பி குட்டி எங்களோட தங்க குட்டி விக்கீசர நம்பி வந்த வெற்றி குட்டி எதிர்கால தலைவர்கள் நீங்கள் எல்லாரும் யாரு? ஓ, இந்த பிரதேசத்துக்கு முதலாவது வீட்டுக்கு, பிறகு நீங்க இருந்த இடத்துக்கு, அதுக்கு பிறகு யாழ் மாவட்டத்துக்கு, அதுக்கு பிறகு நாட்டுக்கு நீங்க தான் எதிர்கால தலைவர்கள். எங்களுடைய டிஜே எஜுகேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். எங்களுக்கு பல சிரமத்தின் மத்தியில எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து தந்த ஜான்சன் அண்ணாவுக்கும் வியாபாரி மூலையில் இருக்கிற டிஜே கல்வி நிலையத்துக்கு வந்தோம். இன்றைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து எங்களை யூசி டீம் வந்து என்டர்டெயின் பண்ணியிருப்போம். பாட்டு டான்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே நல்லா குதூகலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜே கல்வி நிலையத்துடைய சேவைகளை வேண்ட பணிகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு யூசி ப்ளோக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த விடைபெற நான் ஜான்ஸ் ஹென்றி. அது வரைக்கும் சத்தம் மட்டும் போடுவோமா? ஓகேடா தம்பி, ஆகல் ஓகே ஓகே சரிங்க. ஓகேவா?